கேமரா எடுக்கிறது வட்டத்தில் போடுறது ஏய் இதுப்பா வேற காலம் தெரியாமடா வெந்திருப்பேன் அப்பாரா தேவரபையாவுடைய ஜெயந்தி விழாவிற்கு நம்முடைய சொத்து வட்டத்தின் சார்பிலே நடத்தப்படக்கூடிய இந்த அன்னதானம் அதற்கு அடுத்தாப்போ இந்த ஐஆர்சிடிஎஸ் ஏழை மக்களுடைய நிறுவனத்திற்கு வழங்கக்கூடிய ஆர்ஓ சிஸ்டம் அதோடு இந்த மாலை நடக்கக்கூடிய நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பொங்கல் திருவிழா அதற்கடுத்து திருக்கோஸ்தூரிலே இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு நமது நாட்டின் சார்பிலே எல்லோரும் போய் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே தேவரையாவை பற்றி இளைஞர்களுக்கும் தெரியாத சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலேயே பிறந்த நாளன்று இறந்த ஒரே தேசிய தலைவர் நம்முடைய தேவரையா அவர்கள். 3 முறை எம்எல்ஏவாகவும் 3 முறை எம்பியாகவும் இருந்து மிகப்பெரிய அரசியல் சாணக்கியராக திகழ்ந்தார். சாதி சமய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மிகச்சிறந்த தலைவராக இருந்த இந்தியாவிலேயே தலைசிறந்த தலைவரும் அவர்தான். அதனால்தான் அவர் நம்முடைய நாட்டினுடைய தேசிய போர்ப்படை தளபதியாக இருந்த நேதாஜியுடைய படையிலே இணைந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக தென்னகத்திலே இருந்த மிகச்சிறந்த தலைவராக இருந்தார். தேவரையாவுடைய வாழ்வு எல்லோருக்கும் மிகப்பெரிய படிப்பினை. அதோடு அவர் அரசாங்கத்தின் சார்பான எந்தவித பயன்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளாதவர். ரயிலே சென்றால் கூட டிக்கெட் வாங்கித்தான் செல்வார். அதே போல் அரசு ஒதுக்கிய பங்களாக்களில் அவர் படுத்து உறங்கியதில்லை. அதே போல் அவருடைய பிறப்பு இந்து மதமாக இருந்தாலும் அவர் பால்குடித்து வளர்ந்தது ஒரு முஸ்லீம் தாயிடம், படித்தது கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகளிலே. இப்படி மதங்களுக்கு அப்பாற்பட்டும் வாழ்ந்த மிகச்சிறந்த மகான். அதேபோல் முருகக்கடவுளை நேரடியாக சந்தித்து உரையாடியவர் என்றால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அப்பேற்பட்ட மகான்தான் நம்முடைய இனத்தினுடைய தலைவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய இறப்பு அவர் கடைசி காலத்திலே திருப்பரங்குன்றத்திலே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது ஒரு சிறிய ஆபரேஷன் செய்தால் போதும் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி இல்லை, எனக்கு கடவுள் கொடுத்த இதே உருவத்தோடு நான் போய் சேருவேன் என்று விடாப்பிடியாக இருந்து அவர் குறிப்பிட்ட அதே நேரத்தில் அவர் இறந்தார். அதைவிட ஒரு பெரிய ஆச்சரியம், அவர் 2 மைல்களை வளர்த்து வந்தார். அவருடைய இறப்பு முடிந்து அவரை தூக்கி கொண்டு வருகிற போது அந்த 2 மைல்களும் மேலே பறந்து வந்தன. பசும்பன் அந்த கிராமத்தில் அவரை புதைக்கும் போது அந்த 2 மைல்களும் அப்படியே இறங்கி வந்து அவரோடு ஐக்கியமாகிவிட்டது. அப்படிப்பட்ட சிறந்த மகானை இந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லாரும் நன்றியை கூறி தேவர் கடவுளாக இருந்த நம்மளை காக்க வேண்டும் என்று கூறி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மயிலை பண்பாட்டு அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கு
நம்முடைய கிறிஸ்து வட்டத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை போட்டு இங்க திரும்பி வரா தம்பி. லைட்டா புனிதா தலைய சாப் சட்ட இங்க பாருப்பா அதான் வெக்கப்படுற ரொம்ப என்ன
நான் ஓட்டுறியா? நான் ஓட்டுற மாதிரி எடுக்கிறியா?
எல்லாம் அடுப்பாட்டிட்டாங்கடா. அவன் எல்லா காரமும் அங்கிருந்தா நல்லா இருக்கும். அது தங்குது மாலை தெரியுதுப்பா.
Thank you.
Thank you.
ஏய் இல்லடா சும்மா சொல்றேன். ஐயோ Thank you.